தொழிற்சாலை கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதே நேரத்தில் தொழிற்சாலைகளால் தினமும் பூமியிலிருந்து உறிஞ்சப்படும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரால் நிலத்தடி நீராதாரமும் பாதிக்கப்படுகிறது. மேலை நாடுகளில் கழிவு நீரையே சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துகிறார்கள். பாலைவன தேசமான இஸ்ரேலில் கழிவு நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவதன் மூலம் விவசாயத்தில் உலக அளவு சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீர் தேவை அதிகமுள்ள நமது நாட்டிலும் கழிவு நீரை சுத்திகரித்து பயன்படுத்தினால் தினமும் பல கோடி லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும். தமிழக அரசு நிறுவனம் கழிவு நீர் சுத்திகரிப்பு மூலமாக தினமும் 3 லட்சம் லிட்டர் தண்ணீரை சுத்திகரித்து பயன்படுத்துகிறது. தமிழ்நாடு கனிம நிறுவனத்திற்கு சொந்தமான கிராபைட் ஆலை சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டியில் அமைந்துள்ளது. இங்கு பூமியிலிருந்து வெட்டியெடுக்கப்படும் கனிமத்திலிருந்து கிராபைட் பிரித்தெடுக்கப்படுகிறது. தாதுவை அரைத்து கிராபைட் பிரித்தெடுப்பதற்கு நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தண்ணீரை ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நிலத்தடி நீரிலிருந்து உறிஞ்சி எடுத்து பயன்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் வள்ளலாரின் முன்முயற்சியால் காரைக்குடியில் உள்ள மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து கழிவு நீரை சுத்திகரித்து பயன்படுத்துகிறார்கள். இதனால் தினந்தோறும் பூமியிலிருந்து உறிஞ்சப்படும் 3 லட்சம் லிட்டர் நிலத்தடி நீர் தற்போது உறிஞ்சப்படாமல் சேமிக்கப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய தமிழ்நாடு கனிம நிறுவன மேலாண்மை இயக்குனர் வள்ளலார், தமிழக அரசுக்கு சொந்தமான இந்த ஆலை 1994 முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு மிதவை முறையில் கனிமத்திலிருந்து கிராபைட் பிரித்தெடுக்கப்படுகிறது. இதனால் ஆலை பயன்பாட்டுக்காக தினமும் 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் வரை தேவைப்படுகிறது. இந்த தண்ணீரை போர்வெல் மூலமாக உறிஞ்சி எடுத்து பயன்படுத்தி வந்த நிலையில் சமீப காலமாக ஏற்பட்ட கடுமையான வறட்சியால் பல போர்வெல்களில் தண்ணீர் இல்லை. அந்த நேரத்தில் எங்கள் சுரங்கங்களில் சேகரமாகும் நீரை எடுத்து பயன்படுத்தினோம். நிலத்தடி நீர் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில் விவசாயிகளும் நீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா என காரைக்குடி சிக்கிரியை அணுகினோம். அவர்களும் எங்கள் தொழிற்சாலைக்கு வந்து ஆய்வு நடத்தி மிக குறைந்த செலவில் கழிவு நீரை சுத்திகரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் ஆலையிலிருந்து வெளியாகும் கழிவு நீரால் அருகாமையிலுள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக ஒரு பிரச்சனையும் நீண்டகாலமாக இருந்து வந்தது. தற்போது கழிவு நீரை சுத்திகரிப்பதால் தண்ணீர் வெளியே செல்வதில்லை. இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கழிவு நீர் சுத்திகரிப்புக்காக 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிமெண்ட் தொட்டியை கட்டியுள்ளோம். ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் இந்த தொட்டியில் சேகரிக்கப்படும். இங்கு அது சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் குழாய்கள் வழியாக ஆலை பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதன் மூலமாக நிலத்தடி நீர் பயன்பாட்டை வெகுவாக குறைத்துள்ளோம். அருகாமை விவசாயிகளுக்கும் இதனால் நன்மை கிடைத்துள்ளது. இந்த ஒரு ஆலையில் மட்டும் நாளொன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்படுகிறது. கடந்த 2 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி லிட்டர் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தி இருக்கிறோம். இதனால் நாங்கள் வழக்கமான நிலத்தடியிலிருந்து எடுக்கும் இதே அளவு நீர் சேமிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் ஆலைகளும் கழிவு நீரை சுத்திகரித்து மறு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் தினமும் கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீரை சேமிக்க முடியும். கிராபைட் பிரித்தெடுக்கும் போது கிடைக்கும் டன் கணக்கில் மண் கழிவு குவிந்து கொண்டே இருக்கும். இதுவும் எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வந்தது. இந்த மண்ணை அப்புறப்படுத்துவதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் பணம் செலவாகி வந்த நிலையில் அந்த மண்ணை பயன்படுத்தி ஃபேவர் பிளாக் எனும் நடைபாதைகளில் பதிக்கும் கற்கள் தயாரிப்பை தொடங்கினோம். இதனால் கழிவு பயன்பாட்டு பொருளாக மாறுவதுடன் சுற்றுவட்டார மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மண் கழிவுகளில் கிராபைட் துகள் இருப்பதால் இங்கு தயாராகும் ஃபேவர் பிளாக் கற்கள் பலமானதாக இருக்கின்றன. சந்தைகளில் கிடைக்கும் கற்களை விட அதிக வலுவான தரமான கற்களை தயாரித்து சந்தைப்படுத்துகிறோம். எங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழக அரசு உறுதுணையாக இருந்து வருகிறது என்று கூறினார். கழிவு நீரை சுத்திகரிப்பது தொடர்பாக பேசிய சிக்கிரி இயக்குனர் விஜயமோகன், தமிழ்நாட்டு கனிம நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சிவகங்கை கிராபைட் தொழிற்சாலையில் வெளியாகும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்வது தொடர்பான ஆராய்ச்சியை எங்கள் மைய விஞ்ஞானிகள் மேற்கொண்டார்கள். ஆய்வின் முடிவில் மிகவும் குறைந்த செலவில் கழிவு நீரை சுத்திகரிக்கும் தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஆலையில் கிராபைட் மிதவை மூலம் பிரிக்கும் போது மிக நுண்ணிய கிராபைட் துகள்கள் நீருடன் கலந்து வெளியேறுகின்றன. ஆலம் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்தி நீரில் கலந்துள்ள நுண்ணிய துகள்களை அகற்றும் முறை இதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறையில் சுத்திகரிக்கப்பட்ட நீரை மறுசுழற்சி செய்யும் போது குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அரிமான பிரச்சனைகளால் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதற்கு மாற்றாக சிக்கிரி விஞ்ஞானிகள் ஒரு தொழில்நுட்பத்தை கண்டறிந்து கொடுத்துள்ளார்கள். இந்த ஆய்வின்
முடிவின்படி ஆக்சிஜன் ஏற்றம் தரும் வேதிப்பொருளை நுண்துகள்கள் கலந்த நீரில் கலக்கும் பொழுது நுண்துகள்கள் அடிப்பகுதிக்கு சென்று விடுகின்றன. இதன் அடிப்படையில் ஆலையில் இருந்து வெளியாகும் கழிவு நீர் தொட்டிகளில் சேகரிக்கப்பட்டு அதில் 1000 லிட்டருக்கு 1.25 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ற வேதிப்பொருளும் கலக்கப்பட்டு கம்ப்ரசர் மூலமாக காற்று செலுத்தப்பட்டு கலக்கிவிடப்படுகிறது. இந்த நீர் தெளிவதற்காக 24 மணி நேரம் விடப்படுகிறது. அதற்கு பிறகு தெளிந்த நீர் ஆலை பயன்பாட்டுக்காக எடுத்து செல்லப்படுகிறது. கழிவு நீரை சுத்திகரிக்கும் முறை ஒவ்வொரு ஆலைக்கும் அதன் பயன்பாட்டை பொறுத்து வேறுபடும். ஆலை கழிவு நீரை சுத்திகரிக்க விரும்புபவர்கள் எங்கள் ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம் என்றார். கோக், பெப்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் ராட்சத போர்வெல்கள் மூலமாக நாள்தோறும் பல கோடி லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கார் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு ஆலைகளிலும் அதிக அளவு தண்ணீர் செலவழிக்கப்படுகிறது. இவர்கள் அனைவரும் நிலத்தடி நீர் பயன்பாட்டை குறைத்துக் கொண்டு கழிவு நீரை சுத்திகரித்து மறு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் ஏராளமான நிலத்தடி நீரை சேமிக்க முடியும். செய்வார்களா? மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.